செய்யணும்னு மனசில் தோணுச்சுன்னா எப்படி வேணுன்னாலும் செய்யலாம். அவனவனுக்குன்னு திறமை வெளியே வரும்னு மனசில் இருந்து நாம் இதை செய்யலாம், நாம் இதை பண்ணலாம், நாம் இதை பேசலாம், நாம் சொல்லலாம், ஒருத்தருக்கு தெரியாததுக்கு நீ நாம் சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் அந்த திறமை நம்ம மனசில் இருந்து வெளியே வரும். சூப்பர் பாட்டி, நம்ம தைரியமாக எதுனாலும் செய்யணும், பயந்துக்கூட செய்யணும். எஸ் கமான். கட்டளை ஒருத்திட்டு இருந்த வேட்டன் வேலை செஞ்சு கொடுத்துருக்குறேன். எஸ், இத்தனை வயசில் எங்கள் பாட்டி மோட்டிவேட்டடாக இருக்காங்க. உனக்கு வயசு எத்தனை? எனக்கு வயசு பதினாறு. இவ்வளோ வயசுலையும் 16 எவர் 16 இருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி மோட்டிவேட்டடாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் தைரியத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து வேற என்ன விஷயம் நம்ம முக்கியமாக கற்றுக்கணும்? ஒரு தொழில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்து நாம் செய்ய வேண்டியதுதான். அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு கற்றுக்கணும். ஆமாம், புதுசு புதுசாக அதான் கற்றுக்கணும். ஆமாம், தெரியலன்னா அவங்கள சொல்லி கொடுக்க சொல்லி கற்றுக்கணும். இல்லை நம்மளுக்கு தெரியறத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாம் உருவாக்கணும் அந்த வாய்ப்பை. வாய்ப்பு இருக்குதுன்னு மட்டும் நினச்சா பட்டாது, அந்த வாய்ப்பை நம்மளாக உருவாக்கணும். அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணமுன்னா வாய்ப்பு நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு வெற்றி கிடைக்கி செஞ்சோம்னா. முயற்சி நம்பிக்கை கைவிடாமல் இருக்கணும். ஹாய் காய்ஸ், ஸோ எங்கள் பாட்டியோட மோட்டிவேஷன் எல்லாம் பாட்டிவேஷன் எல்லாம் கேட்டுட்டீங்க. ஸோ இது உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க் உண்டாக்கியிருக்கும். மோட்டிவேஷன்லாம் வச்சுட்டு நீங்களும் நல்லா மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். பாய்.